நம்முடைய கலாச்சாரத்துல மிக முக்கியமான ஒரு அங்கமாக போய்விட்டது டீ நம்ம டீயை குடிக்காதவர்கள் மிக மிக சிலரே எல்லோரும் பொதுவாக டீயை விரும்பி குடிப்பார்கள் இந்த டீ நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சியை தரக்கூடியது பலருக்கும் தனிமையில் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு டீ உதவியாயிருக்கு இந்த டீ குடிப்பது பல்வேறு நன்மைகளையும் நமக்கு கொடுக்குது டீல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து காணப்படுது இது இயற்கையாகவே நம்ம உடல் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களை அதிகரிக்குது நம்ம உடல்ல வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது நமக்கு மாரடைப்பு வராம தடுக்க உதவுது இந்த டீ புற்றுநோயை தடுக்க உதவுது எனவும் பல ஆய்வுகள் சொல்லுது இது சமீபத்திய ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு மிக மன அழுத்தத்தை குறைக்க உதவுது ஒரு சிலருக்கு உடல் எடையை குறைக்கவும் உதவி இருக்கு எந்த ஒரு உணவும் அளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துக்கொண்டாது நஞ்சாகிவிடும் இது நம்ம குடிக்கக்கூடிய டீக்கும் பொருந்தும் நம்ம ஒரு நாளைக்கு சாதாரணமா ஒன்றிலிருந்து ரெண்டு கப்

சர்க்கரை அளவு முடிந்தவரை குறைத்துக் கொள்ளணும் ஏன்னா காஃபின் அதிகம் இருந்தால் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் குறிப்பா ஹீமோகுளோபின் உற்பத்தியை தடுத்து இரத்த ஏற்படுத்தும் இரத்த இருக்கக்கூடிய பெண்களும் காஃபினை குறைவா எடுத்துக்கொள்வது நல்லது பொதுவா டி அப்படின்னா நம்ம பால் தேயிலை கலந்து அதோட இனிப்பு சேர்த்து குடிப்போம் ஆனா இப்படி பால் கலந்து நம்ம குடிக்கக்கூடிய டீயை விட பால் கலக்காத பிளாக் டீ கிரீன் டீ தான் மிகவும் சிறந்தது என சொல்றாங்க ஆய்வாளர்கள் இப்படிப்பட்ட பிளாக் டீயை நீங்க ஒரு நாளை கப் வரைக்கும் குடிக்கலாம் என சில ஆய்வுகளும் சொல்லுது இதெல்லாமே பிளாக் டீ இல்லனா கிரீன் டீ மட்டுமே பால் கலந்த டீ அதிக அளவு எடுத்துக் கொள்ள கூடாது நீங்க அதிகமா தேநீர் அருந்துவது உங்களுடைய உடல் இரும்பு சத்து உறிஞ்சுவதை குறைக்கும் என சொல்றாங்க இதனால் இரத்த சோகை ஏற்படும் பதட்டம் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் குமட்டல் உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளையும் அதிகரிக்கும் தலைவலி நெஞ்சரிச்சல் தூக்கமின்மை பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அதுபோல கர்ப்பிணிகள் டீ குடிப்பதை தவிர்த்து பால் அருந்தலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதிக அளவு பால் கலந்த டீ குடிக்கிறவங்களா இருந்தா இந்த விஷயத்தை கவனத்தில கொள்ளுங்க டீ குடிப்பது தவறில்ல அதே நேரத்துல இத அதிக அளவு நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது வரும் காலங்கள்ல உங்களுக்கு இது பிரச்சனைகளை ஏற்படுத்தும்